வந்தே மாதரம், ஓம் காளி, ஜெய் காளி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருக்காலடி, காலடி புண்ணியஸ்தலத்தில் அதே நகரத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய புத்தன்காவு பத்ரகாளி ஆலயம், புத்தன்காவு பத்ரகாளி க்ஷேத்திரம். இந்த கோவில் ஜகத்குரு ஆதிசங்கரருடைய குல தேவதா, குலதேவி. காலடி திருக்காலடியப்பன் பகவான் கிருஷ்ணர் குலதேவன், குல தெய்வம், குலதேவன். அதே காலடி நகரத்தில் ஒரு பாகத்தில் உள்ள புத்தன்காவு பத்ரகாளி தேவி ஆலயம், பத்ரகாளி தேவி தாய், ஜகத்குரு ஆதிசங்கரின் குலதேவதா, குலதேவி. திருக்காலடியப்பன் கிருஷ்ணர் கோவிலையும் புத்தன்காவு பத்ரகாளி தேவி ஆலயத்தையும் ஒரே நிர்வாகம்தான் நிர்வகிக்கிறது. இந்த கோவில் கட்டாயம் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு கோவில். இதில் ஒரு சுவையான சம்பவம் என்னவென்றால், சுவையான செய்தி என்னவென்றால், ஜகத்குரு ஆதிசங்கரருக்கு குலதேவன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் என்றால் தமிழில் கருப்பன் என்று அர்த்தம், கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம், குலதேவி காளி, காளி என்றாலுமே கருப்பி என்றுதான் அர்த்தம். கருப்பனையும் கருப்பியையுமே தன்னுடைய வழிபடு கடவுளாகவும் தன்னுடைய பிரதான தெய்வமாகவும் தன்னுடைய குலதேவனாகவும் குலதேவியாகவும் பெற்றிருக்கக்கூடிய ஜகத்குரு தான் ஆதிசங்கராச்சாரிய பகவத்பாதர். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மரம் உங்களுக்கு நன்றாகவே பரிச்சயமான மரம்தான், நாகலிங்க மரம். நாக சிவலிங்க திருமேனியை சுற்றி 1000 நாகதேவதைகள் குடை விரித்திருப்பது போன்று பூ இருக்கும். அதன் பூ, அந்த பூவின் பெயர் தான் நாகலிங்க பூ. நீங்கள் எல்லோருக்குமே நமக்கு பரிச்சயமான அந்த மரம்தான் இது, நாகலிங்க காய். எந்த இடத்தில் தெய்வாம்சம் நிரம்பி 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 உள்ளதோ அந்த இடத்தில் மட்டுமே இந்த மரம் வளரும், எல்லா இடங்களிலும் வளராது. ஒரு பேச்சுக்கு தெய்வாம்சம் மிகவும் குறைவான இடத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாயை செலவு செய்து இந்த மரத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் இந்த மரம் அங்கு துளிர்க்கவே துளிர்க்காது. தெய்வாம்சம் எங்கு நிரம்ப உள்ளதோ அங்கு மட்டுமே இந்த கோயில், அங்கு மட்டுமே இந்த நாகலிங்க மரம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும், வளரும்.